இவ்வளோ ஒரு இது பண்ணிக்கிறாரு தெரியுமா, நம்ம அதை சொன்னால் சாமியார் அரசியல் பேசக்கூடாது, அது நமக்கு தேவையில்லாத ஆன்மீக சொல்லணும். உண்மையிலே மோடி மாரி ஒரு கெட்டிக்காரன் இந்த உலகத்தில் தேடியதை கூட கண்டுபிடிக்க முடியாது. ஜீவசமாதி தேடல் பயணமாக திருச்செந்தூர் சென்றபோது நாம் சந்தித்த சாது தான் இவர். இவருடைய சந்திப்பு எப்படி கிடைச்சது அப்படின்னா, திருச்செந்தூர் கடலோரமாக சைக்கிளில் டீ விற்பாங்க, அவங்ககிட்ட நம்ம டீ சாப்பிடும்போது அங்கே இவர் வந்து எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டார். அவருக்கு நாங்கள் டீ வாங்கி கொடுத்தோம். அப்போ அவர் கையில் இருந்த அந்த பையில் சாதுக்கள் சேவை மையம் திருவண்ணாமலை இருந்தது. இந்த சாதுக்கள் சேவை மையத்தை பற்றி நம்ம ஒரு 4-5 வீடியோ போட்டிருப்போம். அதனால் அவர்கிட்ட கேட்டேன் நான், நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கீங்களான்னு கேட்கும்போது, இல்லை நான் கொஞ்ச நாள் அங்கே இருந்தேன், இப்போ நான் வந்து ஹரித்வார் ரிஷிகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். அந்த சாதுவோடைய பயண அனுபவத்தை கேட்கும்போது அவர் சொன்ன சில விஷயங்களை தான் நம்ம படமாக எடுத்திருக்கோம். ஐயா ட்ரெயினில் போயிடுவேன், நேராக ஜம்மு பட்டான்கோட்டில் இறங்கி அங்கேருந்து 3 மணி நேரம் ட்ராவலு. அதுவும் இல்லாமல் ஜனவரி 1ஆம் தேதி வந்து அயோத்தி கும்பாபிஷேகம்னு சொல்கிறாங்க, ஃபுல்லாக வேலை முடிஞ்சிடுது. ஒரு கல்லும் பேசுது, இலங்கை கல், ஒரு கல்லும் அப்படியே பேசுது, சீதா பார சீதாராமா சீதாராமான்னு சொல்லினே இருக்குது. இவ்வளோ ஒரு இது பண்ணிக்கிறாரு தெரியுமா, நம்ம அதை சொன்னால் சாமியார் அரசியல் பேசக்கூடாது, அது நமக்கு தேவையில்லாத ஆன்மீக சொல்லணும். உண்மையிலே மோடி மாரி ஒரு கெட்டிக்காரன் இந்த உலகத்தில் தேடியதை கூட கண்டுபிடிக்க முடியாது. அந்த இன்னைக்கு வந்து ஜம்முலேருந்து 1/2 மணி நேரம் கொகவுள்ளவே வண்டி போகுது, 52 கிலோமீட்டர். வாஜ்பாய் அவர் பிரில் இது பண்ணதே இவர் வந்து தொண்டார். இன்னைக்கு அயோத்தியில் வந்து ராமர் கோயில் மாரி இந்த உலகத்தில் எந்த கோயிலுமே கிடையாது. அமெரிக்காவில் ஒரு கோயில் இருக்குது, அது இருந்தாலும் பேசப்படிய விஷயம் இல்லை. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நல்லா பண்ணி நல்லா இது பண்ணுறாரு, அது மக்கள் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டில், அதாவது இப்போ எம்ஜிஆர் வந்து என்றைக்கு வந்தார், நமக்கு தெரிஞ்சு வந்தார், நமக்கு தெரிஞ்சு அவர் ஒரு தலைமுறை தான் ஆயிருக்கும். ஆனால் ராஜராஜ சோழன் வந்து 900 ஆண்டு வாழ்ந்துருக்கிறாரு நம்ம தமிழகத்தில், இந்தியாவில். பாண்டிய மன்னர் 600 வருஷம் வாழ்ந்துருக்காங்க, அவங்க பேரை வைக்க வேண்டியதுதானே அதுக்கு. அதான் மோடி கேட்குறாரு. அவங்க எல்லாம் ஓரமாக ஒரு லாஸ்ட் பேஜில் சின்ன சீட்டில் இருக்கிறாங்க. இவங்க என்னன்றாங்க, எம்ஜி ராமச்சந்திரா ரயில்வே ஸ்டேஷன் பேர் போட்டுக்கிறாங்க, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைன்னு போட்டுக்கிறாங்க. ஏன் ராஜராஜ சோழன் ரயில் நிலையம்னு போட வேண்டியதுதானே, ஏன் பாண்டிய மன்னர் பேரை வைக்க வேண்டியதுதானே, 600 வருஷம் வாழ்ந்தார். ஒரு மதுரையை ஏறிச்சிட்டு கண்ணகி போயிட்டு குமுளி பக்கத்தில் இதில் போய் சரி உயிர் விட்டாங்க, அதுக்கு இன்னும் ரோடு போடல 75 வருஷமா. அந்த சீட்டை என்கிட்ட இருக்குது. நான் வருஷம் அந்த சித்ரா பௌர்ணமிக்கு 7 மலை ஏறி போய் பார்த்துட்டு தான் வரேன் அந்த அம்மாவை. அப்புறமேட்டு என்னன்றான், சிறப்பதிகாரத்தை இதுன்னு சொல்லி இவன் முன்ன பேப்பரில் இது போட்டுக்கிறான், இவன் பேரை முன்ன போட்டுக்கிறான். என்ன பண்ணு, சரிங்க ஐயா வரேன் ஐயா, நமச்சு வரேன் எல்லாருமே.